ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, தீபாவளிலாம் எல்லாருக்கும் நல்லா போயிருக்கும் நம்புறேன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து டடன் 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 இது என்ன? ஓகே, திஸ் இஸ் கால்ட் அதிமதுரம் லிக்கரைஸ். அப்புறம் வந்து இன்னொரு பேர் பார்த்தனே முளேத்தி. ஓகே, எல்லாமே இதுதான் அந்த ப்ராடக்ட் அதிமதுரம்ன்றது. இது வந்து இதோட யூசர்ஸ் வந்து பார்த்தா, நீங்க சும்மா கூகுள் கூகுள் பண்ணி பாருங்க எவ்வளோ யூசஸ் இதுக்கு வருது. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. நான் ஒன்று ரெண்டு பார்த்தது என்னன்னா வந்து இந்த ஸ்டொமக் அப்செட், அப்புறம் வந்து கோல்ட் ட்ரை காஃப், அதெல்லாம் இருந்தா வந்து ரொம்ப நல்லா இது வந்து க்யூர் பண்ணும். அப்புறம் இன்னொன்று வந்து வெயிட் லாஸ்க்கு இது வந்து ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட்னு சொல்றாங்க. ஓகே, இது வந்து பவுடர் ஃபார்ம்லயே இருக்கு. இது வந்து நான் அந்த அதிமதுரம் வேர் அதிமதுரம் இதுன்னு சொல்லுவாங்களே அது அரைக்காம இருக்கிறது. இது நீங்க வந்து நான் வந்து இதுதான் வந்து இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். அதாவது இந்த இதுல வந்து இப்படி அழைச்சி அந்த பேஸ்ட்டை தான் நம்ம வந்து போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். இதுவும் வந்து 7 days டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். இது ஏன்னா ஒரு நாள் நம்மளால முடிவு பண்ண முடியாது இல்லை, அதனால ஒரு 7 days வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உண்மையா என்ன அப்படின்றது தான். அண்ட் ஸ்கின்னுக்கு வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னா, டார்க் ஸ்பாட் நிறைய பேர் போட்டிருக்கிறது. டார்க் ஸ்பாட்ஸ் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் அதாவது ஆக்னேயால ஏதாவது உங்களுக்கு ஒரு ஸ்பாட் வந்திருக்கு அப்படின்னா, ஸ்பாட் வந்திருக்கா சாரி, ஆக்னேவால உங்களுக்கு ஏதாவது வந்து அந்த ஆக்னே மார்க் இருக்கு, அது வந்து அப்படியே ஒரு டார்க் ஸ்பாட்டா மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுமா? அப்புறம் ஸ்கின் லைட்னிங், ஸ்கின் ஒயிட்னிங் அது இதுன்னு போட்டிருந்தாங்க. நம்ம இன்னைக்கு எந்த ப்ராப்பர்ட்டி டெஸ்ட் பண்ண போறோம்னா, இந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் இது வந்து குறைக்குதா, ஓகேவா, ஃபேட் அவுட் பண்ணுதா அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி எனக்கும் வந்து இப்போ ஒரு டார்க் ஸ்பாட் வந்துருச்சு, அதனால வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியா போச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், இங்க வந்து எனக்கு ஒரு டார்க் ஸ்பாட் இருக்கு. இது எதனால வந்துச்சு, அந்த ஒரு பிம்பிளா இல்ல அது ஹீட் பாலா என்னன்னே எனக்கு தெரியல. இது வரைக்கும் எனக்கு என் ஃபேஸ்ல எதுவுமே வந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் சீரியஸ்லி இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பாட் வந்திருக்கு. இது வரைக்கும் எனக்கு வந்ததே கிடையாது. ஐ மீன் பிம்பிள் அதனால எதுவுமே வந்தது கிடையாது. ஒன்னே ஒண்ணு இந்த பக்கம் வந்துச்சு போன வருஷம் கரெக்டா. அது வந்து நான் வந்து இந்த தேவையில்லாம இந்த மருவுக்காக பூண்டு வச்சு ஒண்ணு வந்துச்சு, ஓகேவா. அது வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நீங்க அந்த வீடியோ பாத்திருந்தீங்கன்னா. அதுக்கடுத்து என் மூஞ்சில பிளாக் ஸ்பாட்னு ஒண்ணு வந்ததுன்னா அது வந்து இதுதான். இது ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, எதுன்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து இந்த ஸ்பாட் வந்து ஒரு 2 வாரம் ஆகுது, ஆனா வந்து அது கொஞ்சம் கூட ஃபேட் ஆன மாதிரி தெரியல. நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல. சோ இது வந்து எந்த அளவுக்கு ஃபேட் அவுட் ஆகுது, இது வந்து அந்த வேலையை பார்க்குதா அப்படின்றதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, இது வந்து 7 days பண்ண போறோம். 7 days இங்க மட்டும்தான் நான் வந்து வச்சு டெஸ்ட் பண்ண போறேன். ஓகே, நான் வந்து இது வந்து மில்க் போட்டு இப்போ வந்து இழைச்சி அந்த பேஸ்ட் எடுத்துட்டு வரேன். ஓகே, ஓரளவுக்கு பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இந்த இடத்துக்கு வந்து இதுவே போதும். இது வந்து நல்லா ஸ்கின், நான் வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இப்போதான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் அந்த இடத்துல மட்டும். வேற பேஸ் டெஸ்ட் எதுவுமே பண்ணலையே. ஓகே, இப்போ வந்து நான் பேட்ச் டெஸ்ட் பண்ணல. உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கு, யாராவது ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க. இது மட்டும் ஒர்க் ஆச்சுன்னா அடுத்து வந்து எங்கெங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி, இந்த மரம் மரம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. மரத்துக்கிட்ட மரம் வேர்லாம் ஒரு ஸ்மெல் வருங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. சரி ஓகே, இது வந்து ஒரு 10 minutes அப்படியே ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இழைக்கிறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கு, இல்லை இந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா நீங்க வந்து பவுடரா இருக்கும், ஓகேவா. நீங்க வந்து பவுடரா வாங்கி ஈஸியா அப்ளை பண்ணி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இது போட்டோன்னே எந்த ஒரு மாதிரி எரிச்சல், அந்த டிங்கிளிங் எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. ஒன்றும் அப்ளை பண்ண மாதிரியே இல்லை. மேபி அதனால வந்து எனக்கு எதுவும் இது எதுவும் சைடு எஃபெக்ட்லாம் கொடுக்காதுன்னு ஒரு நம்பிக்கை. இருந்தாலும் சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கிறவங்க தயவு செஞ்சு பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க. ஓகே ஓகே, இப்போ வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. அண்ட் ஒரு 15 minutes ஆயிடுச்சு, நான் வந்து போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வரேன். ஓகே, வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரே நாளையா மறைஞ்சு போயிடும். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா. 7 days அப்புறம் நான் வந்து கமிப்பேன், நீங்க தான் டிஃபரன்ஸ் வந்து சொல்லணும் பார்த்துட்டு. தெரியுதா? ஓகே, 7th டே பார்ப்போம் ஓகேவா.
சரி ஓகே, இதே மாதிரி 7 days வந்து நான் கிளிப்பிங் போடுறேன், அதை வந்து பார்க்க கண்டிப்பா பண்ணுங்க. நம்ம 7th day வந்து ஓகே, இன்னைக்கு தான் வந்து day 7. ஓகே, உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுதா? எனக்கு வந்து ஓரளவுக்கு ரொம்ப மைன்யூட்டாக தான் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கு. அப்படியே வந்து பெரிய வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் எல்லாம் வந்து ஒன்றும் தெரியல. லைட்டாக கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு, அவ்வளோதான். சரி, நம்ம இன்றைக்கும் வந்து அப்ளை பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்கு. கடைசியாக வந்து ரிசல்ட்டை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணிட்டு வரேன். ஓகே, இப்போ வந்து 7 days ஆயிடுச்சு. நான் வந்து பிக்சர் இங்கே இன்சர்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்ற பிக்சர் இங்கே இன்சர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா வந்து ஓகே, ஓரளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. ரொம்ப வந்து டிராஸ்டிக் சேஞ்ச் இல்லைன்னு சொல்லுவேன். ஓரளவுக்கு ஓகே, ஒரு 7 days ட்ரை பண்ணி எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு, இது வந்து பண்ணால் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும்னு சொல்லலாம் அந்த மாதிரி. ஓகேவா, சுத்தமாக எதுவுமே பண்ணாமல் இருக்காது. ஏதோ ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஒரு மைல்டு சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக தெரியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஓகே இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு நினச்சி நீங்கள் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ண ஆரம்பிப்பீங்க. அதே தான் இது வந்து எனக்கு வந்தது வந்து பிம்பிளா இல்லை அது என்னன்னு தெரியல. இந்த இடத்துல ஒரு ஹீட் பால் மாதிரி தான் வந்தது. ஸோ அது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த அம்மா போட்ட ஸ்கார் இருக்கும்ல அது, அப்புறம் வந்து எங்கேயாவது விழுந்துட்டீங்க அந்த ஸ்கார்லாம் இருந்தால் வந்து 1 week வந்து எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. அது நீங்கள் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணால் தான் வந்து நல்லா தெரியும். அண்ட் ஒன் மோர் திங் வந்து இதை விட எனக்கு வந்து பவுடர் வந்து நல்லா ஒர்க் ஆகுற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து நடுவில் 2 நாள் வந்து பவுடர் ட்ரை பண்ணேன். அதாவது இந்த வந்து அதிமதுரம் பவுடர் விற்குது, நீங்கள் வந்து அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது வந்து இது வேண்டாம், இந்த ரூட் வந்து உங்களுக்கு தேய்க்கிறதும் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் அது வந்து இது அந்தளவுக்கு வந்து இதோட ஒர்க் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதை போட்டால் வந்து எந்த டிங்கிலிங் சென்ஸ் அந்த மாதிரி வந்து இச்சிங் அதெல்லாம் எதுவுமே எனக்கு பண்ணல. உங்களுக்கு ஒரு வேலை சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்ததுன்னா ஒரு வாட்டி கழுத்துக்கிட்டு அப்ளை பண்ணி பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னால் முடிஞ்சால் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே, கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.